Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்பயுமே இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனா ஒரு வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி தக்காளி சேவை செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யலாங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு சூடானதை நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நம்ம தக்காளி சேவைனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட நம்ம கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். கடுகு வந்து நாங்கள் பாதி அளவு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதோட சேர்ந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம எதுக்காண்டி சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம கடலைப்பருப்பு நம்ம போட்டிருக்கறதுனால சாப்பிட்றப்ப வந்துட்டு மொறுமொறுப்பாக நம்ம ஒவ்வொரு வாய்க்கு சாப்பிட்றப்ப கிடைக்கும். அதனால் வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட வந்து கருவேப்பில் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பில் ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. இதோட வந்து பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி நான் பெரிய சைஸில் 1 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்து வர அளவுக்கு இல்லைனாட்டியும் கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நான் இதோட வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடியாப்பனா நம்ம எப்பயும் வந்துட்டு தேங்காய் பால் இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி தக்காளி சேவை செஞ்சு பாருங்கள், ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 தக்காளி பழம் கொஞ்சம் பெரிய தக்காளி பழமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா பழமாக உள்ள தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தக்காளி பழம் எதுக்கு கலராக எடுக்கணும்னு சொல்கிறோன்னா, அப்போ தான் இந்த தக்காளி சேவை பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நல்லா பழுத்த தக்காளியும் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாகவே எடுத்திருக்கேன் நான் 2 தக்காளி. இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் இதோட வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி பழம் இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதோட வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். ஏன்னா 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறோம். நல்லா கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு தூள் போட பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் தாளிக்கிறப்பே வந்துட்டு கொஞ்சம் சோம்பு கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இடியாப்பம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு கிரேவி இப்போ தான் வேணுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அளவு, 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம காஃபி குடிக்கிற டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதோட இடியாப்பம் உதிரி உதிரியாக இருக்க இடியாப்பம் தான் இதோட நம்ம சேர்த்துருவோம். நான் வந்துட்டு பெரிய பவுலில் 1 பவுல் அளவுக்கு நான் இடியாப்பம் எடுத்திருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க இந்த வெங்காயம் தக்காளி பழத்தோட இந்த இடியாப்பம் வந்து ஒன்றா சேர்கிற அளவுக்கு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நான் வந்து புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட வந்து தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். நம்ம தக்காளியில் வந்து நல்லா பழுத்த தக்காளியே போட்டிருக்கறதுனால இந்த கலர் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடச்சிரும். இதோட வந்து நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புளியிறேங்க. சில பேருக்கு புளிப்பு சுவை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும்னால நான் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் போடுறது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட வந்துட்டு முட்டை பொறிச்சு போட்டு சேர்த்திங்கன்னா கூட இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா மீல் மேக்கிறதுல சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். மீல் மேக்கரை வேக வச்சுட்டு அதை எண்ணெயில் பொறிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே அதெல்லாம் வந்து சேர்க்கல, சும்மா வெறுமனே தான் செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் நம்மளோட இடியாப்பம் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching.